முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஆனால் என்ன, எல்எம் 317 யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே தான் எல்எம் 317. ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு தான், ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஃபிக்ஸட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்ளை வோல்டேஜ் என்ன தான் கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இங்கே வேரி பண்ணிகிட்டே இருந்தபோது வேரி ஆச்சு, ஒரு பர்டிகுலர் இதுக்கு மட்டும்தான் என்னென்னா கான்ஸ்டன்ட் ஆச்சு. இங்கே நான் எவ்வளோ தான் வேரி பண்ணாலும் என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் என்னென்னா ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ சர்க்யூட் டயக்ராம்னா இதை பார்த்து இந்த சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கனெக்ஷன் பண்ணுறேன். இங்கே நம்மகிட்ட டிசி மோட்டர்லாம் கிடையாது, அதனால் மோட்டர்லாம் யூஸ் பண்ணல. இதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 10K பாட் யூஸ் பண்ணலாம். 10K பாட் இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன், 1K ரெசிஸ்டன்ஸை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் எனக்கு கான்ஸ்டண்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வோல்ட்டுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, அதோ கனெக்ஷனை கொடுத்துருப்பேன், சர்க்கியூட் டயக்ராம் இப்படி கனெக்டர். ஸோ இதுதான் உங்களுடைய சர்க்கியூட் டயக்ராம், எல்எம் 317 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுடைய இன்புட் வோல்டேஜை பாருங்கள், இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்புட் வோல்டேஜை பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 இருக்குது, அவுட்புட்டு 0 காமிக்கிறோம். அடுத்து இன்புட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், 2.7 அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ எதுக்கப்புறம் மட்டும் கான்ஸ்டன்ட் ஆகுதுன்னு பாருங்கள், 5 வைக்கிறேன், 7 வைக்கிறேன், எல்லாம் வேரி ஆகிட்டே இருக்குது. 7 அப்புறம் பாருங்கள், 9, 10, 11, 12 என்ன தான் வேரி பண்ணாலும் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஒரு ஃபிக்ஸட் வோல்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாகவே வரும், ஓகேங்களா. ஸோ இதான் எல்எம் 317 யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரெகுலேஷன் பண்ண முடியும்.